சரி ஓகே, நம்ம பேசிக் வேர்ட்ஸ்ல பாத்துருந்தோம்னா நமஸ்தே, சுப்பிரபா, சுபப்ரஹன், சுபசந்தியா அண்ட் சுபராத்திரி. நமஸ்தே ஆர் நமஸ்கார், நம்ம வணக்கம்க்கு பதிலா யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். சுப்பிரபா ஃபார் குட் மார்னிங், சுப அப்ரஹன் ஃபார் குட் ஆஃப்டர்நூன், சுபசந்தியா ஃபார் குட் ஈவினிங் அண்ட் சுபராத்திரி ஃபார் குட் நைட். இதை நான் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம இதுக்கப்புறம் நம்ம பேர் எப்படி சொல்றது, அப்பா பேர் எப்படி சொல்றது, அம்மா பேர் எப்படி சொல்றது, அண்ட் வேர் ஐ எம் லிவிங் இது எப்படி சொல்றதுன்னு. மேரா நாம், அதுக்கப்புறம் நேம் அண்ட் ஹே. ஃபார் எக்ஸாம்பிள், மேரா நாம் ரன்வீர் ஹே, மேரே பிதாஜி கா நாம் சுரேஷ் ஹே, மேரி மாதாஜி கா, மேரி ஐ யூஸ் மேரி பிகாஸ் மதர் ஷி இஸ் அ கேர்ள், மேரி மாதாஜி கா நாம், அதுக்கப்புறம் மதர் நேம் அண்ட் ஹே. அதுக்கப்புறம் மே கோயம்புத்தூர் மே ரஹத்தா ஹூ, மே இட் மீன்ஸ் நான், கோயம்புத்தூர் இஸ் த பிளேஸ், அண்ட் மே ரஹத்தா ஹூ இட் மீன்ஸ் இன் லிவிங், ஐ எம் லிவிங் இன் கோயம்புத்தூர். ஓகே, அதுக்கப்புறம் நான் மூணு வேர்ட் சொல்லியிருந்தேன், மே, மேரா அண்ட் மேரி. மே இட் மீன்ஸ் ஐ, மேரா இட் மீன்ஸ் மை, அண்ட் மேரி இட் ஆல்சோ மீன்ஸ் மை. பட் இங்க என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த மேரா வந்து நம்ம சிங்குலருக்காக யூஸ் பண்ணுவோம், அண்ட் மேரிய வந்து ப்ளூரலுக்காக யூஸ் பண்ணுவோம். மேரி பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம், ஆனா அது கேர்ள், கேர்ள்ஸ்க்கு எப்பவும் பிரச்சனையே இருக்காது ஹிந்தியில பொறுத்த வரைக்கும். நவுன் கூட மேரி போடணுமா மேரிய போடணுமா ஒரு டவுட்டும் கிடையாது, அங்க எப்பவுமே மேரி தான் வரும். பாய்ஸ்க்கு மட்டும்தான் சிங்குலர்னா மேரா, ப்ளூரல்னா மேரே. ஓகே ஓகே, யாருக்கும் டவுட்டுங்களா? ஐ திங்க் எஸ் உங்களுக்கு டவுட்னா நீங்க கேட்கலாம், யூ கேன் எனேபிள் யுவர் மைக் அண்ட் ஆஸ்க் யுவர் டவுட். ஓகே டன், சரி அடுத்து பாருங்க. அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நம்ம எப்பவுமே மேரே தான் யூஸ் பண்ணணும். பிதாஜி ஃபார் எக்ஸாம்பிள், மேரே பிதாஜி காம் கருத்தே ஹே, பிதாஜி சிங்குலர். பட் இருந்தாலும் அந்த நவுன் சிங்குலரா ப்ளூரலா எது இருந்தாலும் சரி, நம்ம ரிலேஷன்ஸ் இது வந்தாலே மத்தவங்க கூட ரெஸ்பெக்ட், எல்டர்ஸ் கூட பேச போதே எப்பவுமே மேரே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா, இது இதுல மே, மேரா அண்ட் மேரே இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மே கோயம்புத்தூர் ரேதாகும், ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், மே வித்யாலய ஜாத்தாகு, மே வித்யாலய ஜாத்தாகு ஃபார் பாய். ஒரு கேர்ள் சொல்லணும்னா மே வித்யாலய ஜாத்தீஹு. கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே அந்த சஃபிக்ஸ், வெர்போட சஃபிக்ஸ் வந்து தீல முடியும், ஜாத்தீஹு ஜாத்தீஹு. அதே மாதிரி பாய்ஸ்க்கு அந்த வெர்போட சஃபிக்ஸ் ஆள முடியும், ஜாத்தாஹு, மே ஆத்தாஹு, மே காத்தாஹு, ஐ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேரா அண்ட் மேரி, யஹ மேரா கலமே, திஸ் இஸ் மை பென், யஹ மேரே கலமே, தீஸ் ஆர் மை பென்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, யஹ மேரா கிதாப் ஹே, திஸ் இஸ் மை புக், யஹ மேரி கிதாப் ஹே. ஒரு கேர்ள் சொல்றது, இது சிங்குலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூரல் எழுதி இருக்கேன், மேரே ஃபார் ஏ பாய். அண்ட் கேர்ளுக்கு எப்பவுமே மேரி தான் இருக்கும், இன்ஃபேக்ட் சிங்குலர் இருந்தாலும் சரி ப்ளூரல் இருந்தாலும் சரி. யஹ மேரே கிதாப் ஹே, தீஸ் ஆல் ஆர் மை புக்ஸ், யஹ மேரே கிதாபே ஹே. ஒரு கேர்ள் சொல்லணும்னா யஹ மேரி கிதாபே ஹே. ஓகே, அடுத்தது போயிடலாம். Kaha, Yaha and Vaha. Kaha, it means Yenga, where. Yaha, it means here. And Vaha, it means there, Anga. Now, if you want to ask someone, bus stop is here. So, how do you say it? Bus stop, Kaha and Hey. Jim, Kaha, Hey. Jim is here. Who can reply to you? Okay, bus stop is here. So, what do you say? Bus stop is here. It means Yaha. அது நான் சொல்லணும், பஸ் ஸ்டாப் அங்க இருக்கு. அப்ப பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப் தான் அங்க இருக்கு, அங்க இட் மீன்ஸ் தேர். அப்படின்னா அண்ட் கடைசியில ஹே. ஓகே, அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா கியா, நம்ம யாருக்கிட்ட க்வெஸ்சன் கேட்கிறோம், ஆப்கா நாம் கியா ஹே, கியா ஆப் ஹிந்தி போல்தி ஹே. இங்கிலீஷ்ல டபிள்யூஹெச் அண்ட் டூ யூ இந்த ரெண்டு டைப்ல நம்ம க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ ஹிந்தியில பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்குமே ஒரே ஒரு வார்த்தை தான், தட் இஸ் கியா. ஆப்கா நாம் கியா ஹே, வாட் இஸ் யுவர் நேம், டபிள்யூஹெச்ல பிகின் ஆகுறது, கியா ஹிந்தி போல்தே, டூ யூ ஸ்பீக் ஹிந்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிஹா சொல்லலாம், இல்லைன்னா ஜீனா, ஜி நஹி, மை ஹிந்தி நஹி போல்தி. அதுக்கப்புறம் தோடா தோடா, இட் மீன்ஸ் லிட்டில் பிட், ஐ கேன் ஸ்பீக் ஹிந்தி லிட்டில் பிட், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுவேன். அண்ட் ஃபோர்த் டைப் பாத்தீங்கன்னா மாலூம் ஹே, எனக்கு ஹிந்தி தெரியும், எனக்கு விளையாட தெரியும், முஜே கேலனா மாலூம் ஹே. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கான்வர்சேஷன் பார்த்துருந்தோம்,
அந்த கான்வர்சேஷன் நீங்க அந்த டாக்குமெண்ட் பார்த்தாலும் உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நான் டைரெக்டா அடுத்ததுக்கு போறேன். மீன்ஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா லெட்டர்ஸ். நிறைய பேர் சொல்றீங்கன்னா சார் நான் ஸ்போக்கன் இந்த கிளாஸ்ன்னு போட்டிருந்தீங்க, நம்ம எதுக்கு லெட்டர்ஸ் படிக்கணும்? பட் லெட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். யாரும் உங்ககிட்ட சொல்றாங்க இது படிச்சுட்டாமே, நீ தான் ஹிந்தி கிளாஸ் போனல, அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு படிக்க தெரியலன்னா அது ரொம்ப அவமானம் ஆயிரும். ஸோ லெட்டர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட் தெரிஞ்சிருக்கணும், அட்லீஸ்ட் பேசிக் லெவல்ல. யாரும் நம்ம கிட்ட ஷோ பண்றாங்க, ஓ இது என்னன்னு படிச்சுட்டாமே, இது என்னன்னு எனக்கு எழுதிக்காம, உன்னோட பேர் எழுதிக்காமே, என்னோட பேர் எழுதிக்காமே, அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்ம இப்ப லெட்டர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க உங்க மைக் எனேபிள் பண்ணி கேட்கலாம். ஓகே டே. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் என்ன நடத்தணும் அது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ லெட்டர்ஸ் பார்க்க போறோம். ஹிந்தியில லெட்டர்ஸ் நம்ம ஐ திங்க் என்னோட ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், யாரோ உங்க மைக் எனேபிள் பண்ணி நீங்க கேட்க சொல்லலாம், எனக்கு தெரியுதுன்னு. தெரியுது ரம்பி. ஓகே சார், தேங்க்யூ சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி லெட்டர்ஸை ரெண்டா பிரிக்கலாம், லைக் தமிழில் பிரிக்கிற மாதிரி உயிரெழுத்து மெய் எழுத்து. அதே மாதிரி இங்கே ஸ்வரக்ஷர் அண்ட் வெஞ்சன் அக்ஷர். ஸ்வரக்ஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வபல்ஸ், நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற AEIOU. இதுவும் நம்ம ஹிந்தியில் எழுதிட்டோம்னா அதான் நம்மளோட ஸ்வரக்ஷர். அதே நம்மளோட ரிமைனிங் லெட்டர், அந்த ரிமைனிங் 21 கான்சோனன்ட்ஸ் ஹிந்தியில எழுதணும்னா அதான் நம்மளோட வெஞ்சன் அக்ஷர். பாருங்க, ஹிந்தியில நம்மளுக்கு மொத்தமா பபிள்ஸ் அண்ட் கான்சோன் ரெண்டா பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அந்த பபிள்ஸ்ல மொத்தமா 13 லெட்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு இதோட கொஞ்சம் நிறைய லெட்டர்ஸ் இருக்கு, பட் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்ல. பேசிக் ரைட்டிங்க்கு நம்ம 13 லெட்டர்ஸ் போதுமானது. பாத்தீங்கன்னா அ, இ, பெரிய, அதுக்கப்புறம் ஊ, நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி அதே தான் இங்கேயும். அத சொல்லுங்க, தமிழ் சென்டென்ஸ் பேட்டர்னு ஹிந்தி சென்டென்ஸ் பேட்டர்ன் ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல இருக்க லெட்டர்ஸ் மாதிரி தான் ஹிந்தி லெட்டர்ஸுமே. ஸோ உங்களுக்கு ஹிந்தி படிக்க கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கான்னு நீங்க தமிழ் தெரியும் உங்களுக்கு. பாருங்க, ஓகே, ஜஸ்ட் ஒரு ரெண்டு பார்ட்டிசிபென்ட் வந்திருக்கேன், நான் உங்களை எனேபிள் பண்ணிடுறேன். சரி, இப்போ பாருங்க, ஓ நம்ம இங்கிலீஷ் ஏக்கு ஈக்குவலன்ட் ஆனது இ, அதுக்கப்புறம் பெரிய இ, இங்கிலீஷோட இக்கு ஈக்குவலன்ட் ஆனது ஊ அண்ட் ஊ, இங்கிலீஷோட யூக்கு ஈக்குவலன்ட் ஆனது ஏ அண்ட் ஐ, ஐக்கு ஈக்குவலன்ட் ஆனது, அதுக்கப்புறம் ஓ, ஔ, அங்கு அண்ட் அஹா. இதோ எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, ஓ ஏலேருந்து நம்ம என்ன சொல்றோம்னா அமெரிக்கா, அனில், அனேமியா. இந்த இங்க இங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் என்னன்னா இந்த சவுண்ட் தான். பிகாஸ் இது நான் சொன்ன மாதிரி தான், சவுண்ட் மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம் ஹிந்திய. லெட்டர்ஸ் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீங்க ஒரு டைம் சவுண்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் தன்னத்தானா லெட்டர்ஸ் உங்களுக்கு அதே வர ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா ஓ ஏர்ல இந்த மென் சொல்ல அனேமியா, நான் இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன், ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆ, ஆலேருந்து நம்ம ஆப்ரிக்கா, ஆம், ஆர்கன். இ, இலேருந்து எப்படி சொன்னான்னா இமேஜ், இந்தியா, ஈகல், சென்னை. அதுக்கப்புறம் பெரிய ஐ, இங்கிலீஷ், இமெயில். யாரோக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம், பிகாஸ் நிறைய பேர் வந்து இந்த லெட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க. டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, இல்லைன்னா நான் மட்டும் தனியாக நடத்தின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கு அதனால. ஓகே, நம்ம அடுத்தது பாருங்க, ஊ, இது எப்படி சொன்னான்னா புல், புட்டு. அதுக்கப்புறம் பெரிய ஊ, ரூம், பூல். அதுக்கப்புறம் இந்த லெட்டர் பாருங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான லெட்டர், இது ரீ. இந்த லெட்டர் நீங்க அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டீங்க, பட் யூஸ் பண்ணாலும் இதோட ஒரு சின்ன பார்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது நான் லெட்டர் எப்படி எழுதுறதா அதுல உங்களுக்கு கவர் பண்றேன். பாருங்க, ரிமோட், ரீ, ரியல், இத ரீ. அதுக்கப்புறம் ஏ, ஆப்ரல், கிரேட், பிரெட். அதுக்கப்புறம் பெரிய ஏ, இதை நம்ம ஐன்னு சொல்லுவோம், ட்ரெயின், ரெயின்,
அதுக்கப்புறம் ஓ ஹோம் குரோம் ஒபாமா அதுக்கப்புறம் ஓ இது பார்த்தீங்கன்னா அவுல் அவுரங்காபாத் அவுரங்கசீப் அதுக்கப்புறம் அங்க் அங்கிள் அம்பரல்லா அண்டர் அண்ட் அஹா அஹா வச்சு எந்த ஒரு எந்த ஒரு வேர்டே பிகின் ஆகாது ஹிந்தியில இது நம்ம லைக் இந்த ரீ அங்கு அண்ட் அஹா இதோட ஒரு சின்ன பார்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அஹான்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்க இந்த டாட் மட்டும்தான் நம்ம மற்ற லெட்டர்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அஹா இதுல இருக்க இந்த சைட்ல இருக்க ரெண்டு டாட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ ஐ திங்க் ஸ்வர அக்ஷர் உங்களுக்கு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கோம் நம்ம வெஞ்சன அக்ஷர் போலாங்களா எஸ் ஓகே ஐ திங்க் வி கேன் யா கோ ஃபார் வெஞ்சன அக்ஷர் தென் ஓகே உங்களோட வீடியோ நீங்க எனேபிள் பண்ணிரலாம்னு நினைக்கிறேன்னா எஸ் யார் யார் எனேபிள் பண்ணி அவங்க வீடியோ எனேபிள் பண்ணிரலாம் அப்பதான் எனக்கு கொஞ்சம் பார்த்து லைவ் கிளாஸ் மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா நான் சிஸ்டம் கூட பேசுற மாதிரி எனக்கு இருக்கு யா அது அதுக்காக மட்டும்தான் ஓகேடா ஸோ தேங்க்ஸ் என்னோட பேச்சு கேட்டதுக்கு இப்போ வாங்க நம்ம வெஞ்சன அக்ஷர் பார்க்கலாம் ஸ்வர அக்ஷர் பார்க்குறோம் எப்படி அதுனா ஆ தமிழ்ல இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்கு பார்த்தாச்சு இப்போ வெஞ்சன அக்ஷர் மீன்ஸ் நம்ம கான்சோனன்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிற பாருங்க ஓகே இது மொத்தமா இந்த ஸ்கிரீன் எல்லாம் கிளியரா தெரியுது இல்ல எஸ் டன் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் சோ அதுக்கப்புறம் தேர்ட்டி செவன் லெட்டர் சொல்லுவோம் நிறைய டீச்சர்ஸ் வந்து இதை ஃபர்ஸ்ட் 33 மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க லாஸ்ட்ல இருக்க 4 நம்ம சயுக்த அக்ஷர் சொல்லுவோம் சயுக்த அக்ஷர் இட் மீன்ஸ் கம்பைன்டு லெட்டர்ஸ் சயுக்த அப்படின்னா கம்பைன்டு அக்ஷர் அப்படின்னா லெட்டர்ஸ் அது நான் கடைசி இந்த 4 லெட்டர் வருப்போம்னு உங்களுக்கு சொல்றேன் ஏதாவது நம்ம கம்பைன் லெட்டர்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் இது 33 பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மொத்தமா கேர்ல இருந்து ஹோ வரைக்கும் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரோல மொத்தமா 5 லெட்டர்ஸ் இருக்கு கோ இதே மாதிரி இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் கொஞ்சம் ஈஸியா ரிலேட் பண்றதுக்காக கோ கோல நம்ம சொல்ல கர்டைன் பேங்க் அந்த கோ சவுண்ட் மேல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் கோ ஹான் ஷாருக் ஹான் லேக் அதுக்கப்புறம் கோ ஜக் மக் கம் ஓகே எல்லாத்துக்கும் புரியுதுலையும் இதுல சவுண்டு ஜக் கோ அதுக்கப்புறம் கோ ஹோஸ்ட் அதி நம்ம ஹிந்தியில சொல்ற கர் கர் இட் மீன்ஸ் நம்ம வீடு கர் அதை நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இந்த ஞா வந்து எந்த ஒரு லெட்டர் பிகின் ஆகாது எந்த ஒரு நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ஜஸ்ட் ஒரு பாட்டு மட்டும்தான் ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு நான் ஹிந்தி எக்ஸாம்பிள் வச்சு கொஞ்சம் சொல்லிடுறேன் கோசை கலம் இல்ல கோசை கிதாம் சொல்ல கோசை கலம் இட் மீன்ஸ் பென் கோசை கருகோஷ் இட் மீன்ஸ் ராபிட் கோசை கம்லா பாட் அந்த செடியெல்லாம் வைக்கிற அந்த பாட் அதுக்கப்புறம் கோ கோசை கர் கர்னா வீடு ஹடின்னு சொல்லலாம் ரிஸ்ட் வாட்ச் அதுக்கப்புறம் நியோ நியோலேருந்து எந்த ஒரு வேர்டு பிகின் ஆகாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ 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 ரெண்டு நாய் இருக்கு பட் ரெண்டு நாய் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு பாட்டா தான் யூஸ் பண்ணுவோம் எக்ஸாம்பிள் வரும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க செகண்ட் ரோ சோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா ஈச் அதுல இருக்க இந்த சிஹெச்ஓ அதுக்கப்புறம் இது சோ இட்ஸ் சத்தீஸ்கர் சத்ரபதி அதோ இது சோ இது சோ அதுக்கப்புறம் ஜோ இட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் இதுல வர இந்த ஜெய் அத ஜோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜோ பிரான்ஸ் பிரீஸ் ஹேஸ் அதுக்கப்புறம் நியோ இதை நம்ம எங்க யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னோம் எந்த ஒரு வேர்டு பிகின் ஆகாது ஹிந்தியில இருக்க ஒரு லெட்டருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சவுண்ட் இருக்கு
நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கும், சோ சோ ஜோ ஜோ என்ன ஒரே மாதிரி இருக்கு, பட் கொஞ்சம் வித்தியாசமானது. சோ எச், அதுக்கப்புறம் சோ கொஞ்சம் இதை விட திக்கா, சோ கொஞ்சம் டீப்பா வரும். அதுக்கப்புறம் ஜோ ஜோ அண்ட் என்யா. இப்போ கொஞ்சம் ஹிந்தி எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். சோசே சம்மச், சம்மச் இட் மீன்ஸ் ஸ்பூன். அதுக்கப்புறம் சோசே சத்ரி, சத்ரி இட் மீன்ஸ் அம்பர்லா. அதுக்கப்புறம் கோசே இங்க, ஜோசே ஜல், ஜல் இட் மீன்ஸ் வாட்டர். அதுக்கப்புறம் ஜோசே ஜண்டா அப்படின்னா பிளாக். அண்ட் நியோ வச்சு நமக்கு எந்த ஒரு வேர்டு பிகின் ஆகாது. அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா டோ 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 அண்ட் நியோ. ஓகே, இப்போ இதோ எக்ஸாம்பிள் வழியே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டோ இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா கேட். தண்டா, ஹோசே தண்டா, தண்டா இட் மீன்ஸ் கூல். தோசே மேட், பேட், டன், இதுல வர இந்த டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஢ோலக், ஹாக்கா, இந்த டோ. எஸ் ஢ோலக் அப்படின்னா நம்ம ட்ரம்ஸ்னு சொல்லுவோம் தமிழ்ல. அண்ட் ஹாக்கா இட்ஸ் அ பிளேஸ் நேம், ஐ திங்க் பங்களாதேஷ்ல இருக்கு. அதுக்கப்புறம் நோ, இந்த நோ வந்து நான் அடுத்த ரோல சொல்றேன். இந்த ஃபோர் லெட்டர்ஸ் மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. டோ, டோ இட் மீன்ஸ் கேட், மேட், ட்ரக், இந்த டோ. அதுக்கப்புறம் டோ, டோ சே கண்டா, கோல்டு. டோ மேட், பேட், டன், இதுல இருக்க இந்த டோ சவுண்ட் கடைசியில் இருக்கு. அதுக்கப்புறம் டோ, ஹாக்கா, ஹூலக். ஓகே தான், இப்போ பாருங்க நம்ம, நான் கொஞ்சம் ஹிந்தி வேர்ட் சொல்லிடுறேன். டோஸே நம்ம டமாட்டர்னு சொல்லலாம், டமாட்டர் இட் மீன்ஸ் டொமேட்டோ. யாருக்கு இந்த மீட்டிங்கை ரெக்கார்ட் பண்ணணும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, ஐ திங்க் ஸ்ரீஹரி உங்களுக்கு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். யா, ஜஸ்ட் எனேபிள் யுவர் மைக் அண்ட் யூ கேன் ஆஸ்க். ஜி, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வெளியே போயிட்டான், அவன் மறுபடியும் உள்ள வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், எப்படி வரதுன்னு கேட்டான். ஓகே, ஹி கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ண சொல்லுங்க. யா, தட்ஸ் ஆல், அது மட்டும் தான். ஓ ஓகே ஜி, தட்ஸ் ஆல். ஓகே, எனிதிங் எல்ஸ்? நதிங் ஜி. ஓகே டன். ஓகே, நீங்க உங்க மைக். ஓகே டன், இப்போ பாருங்க, தோசை டமாட்டர், டொமேட்டோ. தோசை ஹண்டா, கோல்ட்னு சொல்லியிருந்தேன். தோசை தமிழ்ல அதுக்கு எக்ஸாக்டான தெரியல. நம்ம சிவன் கையில கூட என்ன ஒண்ணு இருக்கும், ரெண்டு கயிறு கட்டி இருக்காது, டம்ருன்னு சொல்லுவோம். எஸ், அது ஓகே. அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம், எஸ் அதுக்கப்புறம் டோஸ் நம்ம டோலக்னு சொல்லியிருந்த ட்ரம்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் ரோ வாங்க, டோ 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 அண்ட் டோ. பாருங்க, இங்கேயும் டிஏ தான் இருக்கு, இங்கே டிஏ தான் இருக்கு, இங்கே டிஹெச்ஏ தான் இருக்கு, இங்கே டிஹெச்ஏ தான் இருக்கு, இங்கே டிஏ. என்ன இது, ஒரு என்ன இங்க கன்ஃபியூஷன், இங்க கேட்கலாம். பாத்தீங்கன்னா டோ டோ, ஆனா இது பாருங்க டோ டோ. இங்க கொஞ்சம் நம்ம திக்கா டீப்பா என்ன சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நல்லா புரிஞ்சிடும். இங்க டோ தமிழ்நாடு, தெஹரான், தோசே தெர்மல், தெர்மஸ், பாப், அந்த டிஹெச். அதுக்கப்புறம் தோசை தஸ் ருபே, தஸ் இட் மீன்ஸ் 10 ருபீஸ், இதுமே ருபே. அதுக்கப்புறம் தோ இட் மீன்ஸ் தர்மா, தர்மா அது சொல்ற ஜோத்பூர், இட்ஸ் அ பிளேஸ் இன் ராஜஸ்தான். அதுக்கப்புறம் ந, மண், நேம், கேன். இப்போ இங்க வாங்க, இது ரெண்டு கம்பேர் பண்ணிடலாம், எதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு பாருங்க. நான் தோசை தமிழ்நாடு தான் சொல்ல முடியும், தமிழ்நாடுன்னு என்னால சொல்ல முடியாது. ஐ ஷுட் சே தமிழ்நாடு, ஐ கான்ட் சே தமிழ்நாடு. அதுதான் இங்க இருக்க டிஃபரன்ஸ். இது டோ, இது தோ. அதே மாதிரி இது டோ, இது தோ. இதை விட கொஞ்சம் இது டீப்பா இருக்கும், ஒண்ணு கொஞ்சம் சவுண்ட் எனக்கு எச்சா வரும். அதுதான் டிஃபரன்ஸ் இதுக்கு எதுக்கும், இந்த ரெண்டு ரோக்கு. ஓகே, அண்ட் இத கடைசியில பாருங்க, நம்ம ஹிந்தியில ரெண்டு நா யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ரோல ஒரு நா இருக்கு, ஃபோர்த் ரோல ஒரு நா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரலாம், நம்ம எந்த நா எங்க யூஸ் பண்ணணும். நால ஒரு கன்ஃபியூஷன் வராது. பாருங்க, இந்த தேர்ட் ரோல இருக்க நா, இந்த மோஸ்ட் ப்ராபபிளி நடுவுல இல்லைன்னா கடைசியில தான் வரும், ஃப்ரண்ட்ல எப்பவுமே வரவே வராது.
இன் ரைட்டிங் ஃப்ரண்ட்ல எப்பவும் வராது, வந்த நடுவுல என்ன கடைசியில. ஃபார் எக்ஸாம்பிள் ஜன கன மன, நம்ம நேஷனல் ஆந்தம் ஜன கன மன, அந்த இது நம்ம இந்த தேர்ட் ரோல இருக்கனாலே யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பேர் ரன்வீர், ஸோ ர அதுக்கப்புறம் நான் நடுவுல வருது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் தேர்ட் ரோல இருக்கனாலே வரும், பிகாஸ் நடுவுல வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்த் ரோல இருக்கனா நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃப்ரண்ட்ல, அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கு ஆப்போசிட் ஆனது இது நடுவுலயோ கடைசியில ரொம்ப ரேராக தான் வரும். மோஸ்ட் ப்ராபபிலி வந்துச்சுன்னா ஃப்ரண்ட்ல வரும், ஃபோர்த் ரோல இருக்குதான். அண்ட் தேர்ட் ரோல இருக்குன்னா நடுவுல இல்லைன்னா கடைசியில வரும். ஓகே, இதுல ஏதோ யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதுங்களா? ஓகே, யாராவது மைக் எனேபிள் பண்ணி சொல்ல முடியுமா? ஓகே, நம்ம அடுத்தது போலாங்களா? அடுத்த ரோ, நம்ம ஃபோர் ரோ இது வரைக்கும் பார்த்துட்டோம், ஃபிஃப்த் ரோ போலாங்களா? எஸ், ஓகே ஜி. ஓகே ஜி, சரி. அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. போ 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 அண்ட் மோ. ஏன்னா எனக்கு உண்மையில இந்த கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பிகாஸ் லெட்டர்ஸ் நிறைய டீச்சர்ஸ் எடுத்தா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஓடிடுவாங்க. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவங்க இப்போ வரைக்கும் நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக வெரி வெரி தேங்க்ஸ். ஏன்னா லெட்டர்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் நிக்க மாட்டாங்க, அவங்க எப்போதான் இங்கிருந்து போலான். அதாவது ஆன்லைன் கிளாஸ் நீங்க எப்ப வேணா வரல, எப்போ வேணா போலாம், அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன் இவ்வளவு நேரம் இருக்கீங்களே, தட்ஸ் எ கிரேட் ஃபார் மீ. ஓகே பாருங்க, என்ன நானும் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா அதனாலதான் எடுத்துருக்கேன் பாருங்க. ஃபோர்த் ரோ, போ 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 அண்ட் மோ. இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரொம்ப நல்லா போய் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோன்னு. இங்க போ மேப், இந்த போ கேப், பி. ஓகே, யுவன் நீ தி, நீங்க உங்க ஹெட்ஃபோன்ஸ் எடுத்துடலாம் நினைக்கிறேன். எஸ் ஐ யூ கேன் டேக் ஆஃப் யுவர் ஹெட்ஃபோன், ரைட். தென் அடுத்தது பாருங்க, போ இப் பர் பன், இதுல வர போ ஃப்ரூட், இதுல வர போ. அதுக்கப்புறம் போ பல்ப் பஸ், இந்த போ. அதுக்கப்புறம் போர் ஆ போர் பக்ஷி பிஹெச் போர். அதுக்கப்புறம் மா, நம்ம மாமா மட் மார்ஜின் மர்ஜ், இந்த மோசம். கொஞ்சம் ஹிந்தி எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், இங்க பாருங்க. இப்போ பர்சன் நம்ம பத்தங்கன்னு சொல்லலாம். எஸ், ஓ மை காட், சரி பாருங்க. பர்சே பத்தங்கு, பர்சே பல், பர்சே பத்தக். ஓகே, பத்தங்கன்னா கை, பல் பர்சே பல் இட் மீன்ஸ் ஃப்ரூட், போ இட் மீன்ஸ் பத்தக் இட் மீன்ஸ் டக், பர்சே பாலு டியர், மர்சே மாமா மச்சலி. ஓகே, யாரோ உங்க மைக் என்ன எனேபிள் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் டிசேபிள் இட். எஸ், ஓகே டன். அடுத்தது பாத்தீங்கன்னா யோ ரோ லோ அண்ட் போ. யோ ரோ லோ அண்ட் போ, இது பாருங்க. யோ இட் மீன்ஸ் மை, அதுல வர யோ. எஸ் யா. ரோ எப்படி சொல்லலாம், ரன் ரஷ் ராம் ரன்வீர், இதெல்லாம் ரோ சவுண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் லோ பால் லக் லேம்ப், அதுல இருக்கு லோ. அதுக்கப்புறம் வோ வர்க் வாம் பால், இதுல இருக்க வோ. யோ ரோ லோ அண்ட் வோ. யோ ஃபார் யான், யான்னா பிளேன். ரோசி ரஸ்தி, ரஸ்தி இட் மீன்ஸ் ரோப். லர்சி லட்டு, வர்சி பன், பன் அப்படின்னா ஃபாரஸ்ட்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஷோ ஷோ அண்ட் ஷோ. எஸ் ஹ, எஸ் ஷோ 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 ஹ, எஸ் ஷோ 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 ஹ. ஓகே ஓகே, யாரோ உங்க மைக் என்ன எனேபிள் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் டிசேபிள் இட், நான் மத்தவங்களை கேட்கும். அடுத்து பாருங்க, ஷோ ஷோ இது ஷோ அண்ட் ஹோ. இதுல என்ன மூணு ஷோ வருது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஷோல இருந்து ஆரம்பிக்கிறேன். இது வந்து ஷோ, ஃபார் எக்ஸாம்பிள் சந்தியா
சன் சாண்டர் இது நம்மளோட டங்கோட டிப்ல இருந்து இந்த சவுண்ட் வரும் சோ நீங்க உடனே ப்ரொனவுன்ஸ் பண்ணி கூட பார்க்கலாம் டங்கோட டிப்ல இருந்து சவுண்ட் வரும் சந்தியா சன் சன்லைட் அது இந்த சோ நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது ஓகே அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஷோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோக்கு வாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் போலாம் ஷோ இந்த ஷோ இந்த ஷோ பாத்தீங்கன்னா நம்ம ஷர்ட் ஷேம் இதுக்கெல்லாம் ஷாம் இதுக்கெல்லாம் சொல்லு ஷா அந்த இது வந்து நம்ம மவுத்தோட சென்டர்ல இருந்து இந்த சவுண்ட் வரும் இந்த ஷோ இந்த லெட்டரோட சவுண்ட் மவுத்தோட சென்டர்ல இருந்து எஸ் மவுத்தோட சென்டர்ல இருந்து ஷோ ஷாம் ஷாம் வந்துட்டானா அப்படி கேட்கல ஷாம் ஷேம் ஷர்ட் அது இந்த ஷோ ஓகே அண்ட் இந்த ஷோவோட கொஞ்சம் சவுண்ட் குறைச்சிட்டீங்கன்னா இந்த ஷோ ஷட் போன் இது ஆக்சுவலி நம்ம நான் அவ்வளோக்கா இந்த செகண்ட் ஷோ வந்து யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்றதா இருந்தா இந்த கடைசி இந்த தேர்ட் ஷோ இது ஷோ இது கன்ஃபியூஷனே வராது ஷோ இது நம்ம ஜென்ரலா யூஸ் பண்றது சந்தியா சன் சன்செட் சன்ரைஸ் அதுல வர ஷோ இதுல இருந்தெல்லாம் கன்ஃபியூஷன் வரும் பட் நம்ம இந்த செகண்ட் ஒன் வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஷோ அப்போ வந்து இங்கேயும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது மோஸ்ட் ப்ராப்ளம் இது மட்டும் சொன்னீங்க இதை ஒரு லெட்டர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க ஷோ இது அவ்வளோக்கா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் ஹோ இது உங்களுக்கு கிளியர் ஆச்சுங்கன்னா இந்த மூணு லெட்டர் ஷோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாக வாசிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஸோ நார்மல் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் ஓகே யாரும் டவுட் இருக்குதுங்களா இதில் இந்த மூணு லெட்டர்ல ஓகே இப்போ பாருங்க ஹோ ஹோலி நம்ம எப்படி சொல்லலாம் ஹக் ஹர்டு ஹார்டு அது இந்த ஹோ ஹோ சே ஹிரன் ஹிரன் இட் மீன்ஸ் பியர் மான் அதான் ஹிரன் அதுக்கப்புறம் பாருங்க இந்த லாஸ்ட் நம்ம 33 லெட்டர்ஸ் முடிச்சாச்சு கடைசி 4 லெட்டர்ஸ் சொல்லியிருந்தேன் அது கம்பைன்ட் லெட்டர்ஸ் சையும் தக்ஷர் அது ஏன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு பாருங்க அக்ஷோ அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் த்ரோ தேர்ட் ஒன் கியோ அண்ட் ஃபோர்த் ஒன் ஷோ அக்ஷோ த்ரோ கியோ அண்ட் ஷ்ரோ இது ரெண்டு கம்பைன்ட் ஆயிருக்கு இது நல்லா ரீட் பண்ணி பாருங்க அக்ஷோ ஓ அதுக்கப்புறம் ஷோ இது ரெண்டு சேர்ந்து இருக்கு அக்ஷோ இது செகண்ட் ஒன் பண்ணுங்க த்ரோ தோ அண்ட் ரோ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு தேர்ட் ஒன் பண்ணுங்க கியோ கோ அண்ட் ஓ இது ரெண்டு சேர்ந்து சவுண்ட் வரும் அதுக்கப்புறம் ஷோ இது எப்படி ஷோ அதுக்கப்புறம் ரோ ஷோ ரெண்டு ரெண்டு லெட்டரும் சேர்ந்து வந்திருக்கு சவுண்டு அதனால தான் நம்ம இது கம்பைன் லெட்டர்னு சொல்லுவோம் சயுங்க்த் அக்ஷர் ஓகே ஐ ஹோப் நான் உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்ஷயம் அதான் ஓ அதுக்கப்புறம் ஷோ அக்ஷோ அக்ஷயா த்ரோ தோ அதுக்கப்புறம் ரோ இது ரெண்டும் சேர்ந்து த்ரோ த்ரிஷூல் அதுக்கப்புறம் கியோ கோ அண்ட் ஓ கியோ கியான கியானி அறிவாளி அதுக்கப்புறம் ஷ்ரோ ஷோ அண்ட் இந்த ரோ இந்த ரெண்டோட சவுண்ட் சேர்ந்த ஷ்ரோ இது எப்படி சொல்லலாம் ஸ்ரீ அப்படின்னா ஸ்ரீமதி நம்ம சொல்ல ஸ்ரீ அப்துல் கலாம் சார் அதுக்கு அந்த ஸ்ரீ யாரோ பெரிய ஆளு தான் அவங்களுக்கு தமிழ் நம்ம ஸ்ரீ தான் யூஸ் பண்ணு நினைக்கிறேன் ஸ்ரீ அண்ட் ஸ்ரீமதி ஃபார் கோல் ஸோ லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மாத்திரா பார்க்கலாம் பிகாஸ் மாத்திரை எதுக்குன்னா இது நம்ம லெட்டர்ஸ் தெரிஞ்சிருச்சு இது இப்படிதான் சவுண்ட் இப்படி இருக்கு பட் நம்ம எழுதணும்னா நம்மளுக்கு மாத்திரை இம்பார்ட்டன்ட் எனக்கு 10 நிமிஷம் போதுமானது மாத்திரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஐ திங்க் இந்த மீட்டிங் வந்து என்ன ஒரு 2 நிமிஷத்துல முடிஞ்சிடும் அது முடியும் நானே எண்ட் பண்ணிடுறேன் நீங்க உடனே லாகின் பண்ணிக்கலாம் சேம் லிங்க வச்சு